ஹலோ வர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஆதார் கார்டில் உள்ள மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆதார் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் இப்போ உங்கள்கிட்ட இல்லைனாவோ, இல்லைனா அதை யூஸ் பண்ணலை, அல்லட்ட எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும், இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை உங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஓப்பன் ஆனதும் இதில் என்டர் யுவர் மொபைல் நம்பர், அதில் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதாவது ஆதார் கார்டு லிங்க் பண்ண மொபைல் நம்பர் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கையில் எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்ஷா என்டர் பண்ணுங்கள். இந்த கேப்ஷா என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி அண்ட் ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், நியூ என்ரோல்மெண்ட், அப்டேட் ஆதார். நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் அப்டேட் ஆதார், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் நேம், ஆதார் நம்பர், அதாவது உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி உங்கள் நேம் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு உங்கள் ஆதார் நம்பரையும் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்தியன் ரெசிடென்ஸ், நான் இந்தியன் ரெசிடென்ஸ், நீங்கள் இந்தியன் ரெசிடென்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் என்ன அப்டேட் பண்ண போகிறீங்க, உங்கள் நேமா, ஜென்டரா, டேட் ஆஃப் பர்த்தா, மொபைல் நம்பரா, இமெயில் ஐடியா, அட்ரஸா, பயோமெட்ரிக்ஸா. ஸோ நம்ம மொபைல் நம்பரை தான் என்டர் பண்ண போகிறோம். ஸோ நான் இமெயில் ஐடியும் சேர்த்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர் இதில் ஆதார் கூட லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு அந்த கேப்ஷா என்டர் பண்ணுங்கள், கீழே உள்ள கேப்ஷா. ஸோ என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி, நீங்கள் எந்த இமெயில் ஐடி லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்ஷா அதேமாதிரி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதாவது நீங்கள் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுமே என்டர் பண்ணியாச்சு. அடுத்து சேவ் ஆன் ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வர பேஜில் இந்த பாக்ஸை ஒரு கிளிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணணும். உங்களோட அப்பாயின்மெண்ட் ஐடி நம்பர் இதில் இருக்கும், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லட்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் புக் அப்பாயின்மெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்கள் நியரஸ்ட்டு இ சேவா மையம் எதுன்னு சர்ச் பண்ணி பார்த்து அதில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். ஸோ இதில் மூணு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் ஏரியா நேமை என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணலாம். அதேமாதிரி பின்கோடு, உங்கள் ஏரியா பின்கோடு என்ட்ரு பண்ணி இ சேவா மையத்தை சர்ச் பண்ணலாம். அதேமாதிரி ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் அந்தமாரி அந்த ஐடிலாம் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஸோ நான் இப்போ பின்கோடு என்டர் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஏரியா பின்கோடு என்டர் பண்ணுங்கள். அதில் எதுவும் இசேவை மையம் இல்லைனா நியரஸ்ட் ஏரியா பின்கோடை என்டர் பண்ணுங்கள் வரும். ஸோ இந்த இதில் வர இசேவை மையத்தில் உங்களுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு புக் அப்பாயின்மெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் எந்த டேட்டில் உங்களுக்கு ஸ்லாட் அவைலபிளாக இருக்கோ அதை புக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கொரோனாக்கு அப்புறம் உள்ள லாக்டவுனுக்கு அடுத்து மேக்ஸிமம் நிறையா டிஸ்ட்ரிக்டில் இந்த ஆன்லைனில் புக்கிங் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஃபுல்லுன்னு தான் காமிக்குது. ஸோ இதில் உங்களுக்கு இதேமாரி நோ ஸ்லாட் அவைலபிள் அப்படின்னு காமிச்சுன்னா நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் நம்பரை வச்சு டைரெக்டாக உங்கள் நியரஸ்ட் இசேவை மையம் இதில் அட்ரஸ் வரும்ல அதை பார்த்து அங்கே டைரெக்டாக போய் இதேமாரி ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி இந்த ரெண்டுக்குமே எந்த ப்ரூஃபும் கொண்டு போக தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் கொண்டு போனால் போதும். உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஓட்டர் ஐடி இதேமாரி ஐடி ப்ரூஃப் மட்டும் கொண்டு போனால் போதும். வேறு அட்ரஸ்ஸு அதேமாரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ப்ரூஃபு கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் கொண்டு போய்ட்டு நீங்கள் அங்கே பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் எந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிங்களோ அது அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.